வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே இயக்கப்பட்டு வரும் ரயில் சேவைகளில் 53 மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லூரி பேராசிரியர் பணிகளுக்கு நடத்தப்படும் தகுதித் தேர்வான யுஜிசி நெட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, குமரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 20 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று பல நெடுமாறன் அவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். பெட்ரோல் குண்டு குறித்து ஆளுநர் மாளிகையில் இருந்து திட்டமிட்ட பொய் பரப்பப்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 2250 துணை செவிலியர் மற்றும் கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை எவ்வளவு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சிலை மற்றும் மருது சகோதரர்கள் ஆகியோர் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். திமுகவின் சென்னை மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் வருகின்ற நவம்பர் 5 நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. மக்கள் தங்கள் சேமிப்புகளை அஞ்சலக சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்து வாழ்விற்கு வளம் சேர்ப்பதுடன் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணை புரியுமாறு உலக சிக்கன நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு வெளியூர் செல்லும் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் மேற்கண்ட இந்த எண்களில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் மீது வழக்கு தொடர ஆளுநர் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீதான ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்களையும் சிறைப்பிடிக்கப்பட்ட 5 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரம் காசி இடையிலான ஆன்மீக பயணத்திற்கு இந்த ஆண்டு 300 பேரை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். மேரா யுவ பாரத் தளம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளான நாளை தொடங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். 116 தேவர் பிறந்தநாள் மற்றும் 61 குரு பூஜை விழாவை முன்னிட்டு இன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 6G தொழில்நுட்பத்தில் உலகை இந்தியா வழிநடத்தும் என்று நம்புகிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தொடங்கப்பட்டுள்ள குடிநீர் அபிவிருத்தி திட்டம் டிசம்பர் மாதம் செயல்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024 ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் நினைவிட முகப்பில் 2 மண்டபங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். கனிம உற்பத்தி 2023 ஆகஸ்டில் 12.3% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 280 குறைந்து 1 சவரன் 45,880 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.